Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் கொடுக்க போறேன். பிஎஸ் பிளஸ் பத்தி பிளேஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. அந்த மெயில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அந்த மெயில் வந்து கிளிக் பண்ண என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ் பிளஸ் கலெக்ஷன் இஸ் க்ளோசிங் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்பி வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் பிளஸ் போட்டோம்னா ஒரு 10 கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தாங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ காட் ஆஃப் வார்லாம் இருந்துச்சு, லாஸ்ட் ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆக போது போல இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 9 த பிளேஸ்டேஷன் பிளஸ் கலெக்ஷன்ஸ் வில் நோ லாங்கர் பி அவைலபிள். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதான் ஆஸ் அ பிளேஸ்டேஷன் பிளஸ் பெனிஃபிட். யூ கேன் ஆட் எனி ஆஃப் த டைட்டில்ஸ் ஃப்ரம் த பிளேஸ்டேஷன் பிளஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அந்த கேம்ஸ்ல, ஏதாவது கேம்ஸ் வேணும், நீங்கள் விளையாடுறீங்களோ இல்லையோ அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைப்ரரியில ஆட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதாவது நம்ம ஆட் டு லைப்ரரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைப்ரரியில இருக்கும். இந்த பிஎஸ் பிளஸ் கலெக்ஷன் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா மே 9. அப்போ மே 9 அப்புறம் 10th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிஎஸ் பிளஸ் இருந்தாலே அந்த கேம்ஸ்லாம் விளையாடலாம். புதுசாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் வாங்க தேவையில்ல. நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, ஸோ இது க்ளோஸ் ஆகுது இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸும் போயிடும் நினச்சிட்டாங்க. ஆனால் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்காங்க, நீங்கள் லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போனா விளையாடிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு பிஎஸ் பிளஸ் மெம்பர்ஷிப் கண்டிப்பாக வேணும், அப்படி இருந்தால் தான் விளையாட முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிஎஸ் பிளஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்ஒயில், அஃப்கோர்ஸ் பிஎஸ்ஒய் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் பிளஸ் கலெக்ஷன்ஸே இருக்கும். நம்ம அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேம்ஸ் நல்ல பிளேஸ்டேஷன் கேம்ஸ் கேம்ஸ் தான், அதை வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ விளையாடிக்க வேண்டியதான் அந்த கேமு. இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கேம் கேட்டலாக்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்டேஷன் பிளஸ் கேம் கேட்டலாக் மந்த்லி கேம்ஸ் அண்ட் அதர் எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்ஸ் வில் நாட் பி அஃபெக்டட்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேம்ஸ்லாம் போகாதுன்னு சொல்லிட்டாங்க. கேம் கேட்டலாக்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வரும் போகும், அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஃபியூச்சரில் மேக்கு அப்புறம் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்பி கன்சோல் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கிளைம் பண்ண போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்4 கேம்ஸ் தான். இன்கேஸ் நம்ம பிஎஸ்ஒயில் கிளைம் பண்ணாலும் உங்ககிட்ட பிஎஸ்4 இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பிஎஸ்ஒய் கன்சோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாகின் இருந்ததுலாம் கிரியேட் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு இல்லை ட்ரையல்லையோ என்ன பண்ணுறீங்க, ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருது. ஸோ ட்ரையல் கிரியேட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 கேம்ஸையும் விட்டுறாதீங்க. தனியாக நம்ம வந்து பைசா கொடுத்து வாங்க தேவையில்லை, இல்லை யூஸ்டோ இல்லை நியூவோ, எப்படியும் 500-1000 rupees வரைக்கும் அந்த கேமோட ஒர்த் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎஸ்பி கன்சோல் வச்சுருந்தாங்க அப்படின்னா லாகின் போட்டு இதை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் பிஎஸ்பி கன்சோல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் பிஎஸ்4 நீங்கள் வாங்குறீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயிலாக வந்துச்சு. அந்த மெயிலை பார்த்த உடனே எப்பயுமே வந்து பிளேஸ்டேஷன் இருந்து எந்த மெயில் வந்தாலும் நான் படிப்பேன். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அடப்பாவீங்களா, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் கேம் கேட்டலாக் இல்லைனா நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் பிளேஸ்டேஷன் கேட்ஸ் கேம்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு, சரி அதான் கொடுத்துடலாமே அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ப்ரௌசர் மினிமைஸ் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஆட் டு லைப்ரரி கொடுத்துட்டோங்க. ஸோ சிம்பிளாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளேஸ்டேஷன் பிளஸ் இருக்குல்ல இதில் போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா பிஎஸ் பிளஸ் கலெக்ஷன்ஸ்னு கீழே வரும், இங்கே இருக்கு பாருங்க பிஎஸ் பிளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும், இங்க டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இன் லைப்ரரின்னு வரும் பாருங்க மேல ஒரு சிம்பிள், இன் லைப்ரரினா அப்ப ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, எல்லாமே கிளைம் பண்ணிட்டேன். ஓ, ஒரு கேம் இருக்கு பாருங்க, இது நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்ச்சேஸ் லிஸ்ட்ல இருக்கு, அதனாலதான் அப்படி காட்டுது. இன் லைப்ரரி காட்ட மாட்டேங்குது, பிகாஸ் நம்ம கிட்ட டிஸ்க் நம்ம போட்டிருப்போம் இதுல, அதனாலதான் அப்படி காட்டுது. ஓகே ஃபைன். ஸோ இந்த கேம்ஸு இதெல்லாம் பர்ச்சேஸில் இருக்கு, இதுவும் பர்ச்சேஸில் இருக்கு, ரிமைனிங் கேம்ஸ் பாருங்களா இன் லைப்ரரியில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன் லைப்ரரின்னு காட்டணும், அப்போ தான் உங்களோட லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த எல்லா கேம்ஸும் மறக்காமல் கிளைம் பண்ணுங்க, எஸ்பெஷலி பேட்மேனை நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக்கான இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வேலை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.